வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கோ இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2019 நவம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி ஆய்வு முடிவு. இன்று 24ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் உள்ளே இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்கள், அதாவது திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் மதுரை, தேனி ஆகிய மாவட்டங்களில் மேகமூட்டம் கடுமையாக இருந்திருக்கும். சாரல் துளிகள், தூறல் துளிகள், மெல்லிய துளிகள் விழுந்திருக்கும். அதாவது இதற்கு காரணம் என்னென்னா, தற்பொழுது எந்தவித சிஸ்டமும் அருகில் இல்லை. தொலைவில் இருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலின் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் சோமாலியா அதை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த அமைப்பு காற்றை ஈர்க்கும் விதமாக, கிழக்கு காற்றை ஈர்க்கும் விதமாக தொடர்ந்து இது இருந்து கொண்டிருக்கும். இதுதான் நம்ம எதிர்பார்த்த அந்த அமைப்பு. இது கிழக்கு காற்றை தொடர்ந்து ஈர்த்து கொண்டிருக்கிறது. இது ஈர்க்கிறது பொழுது என்ன ஆகும்னா, கடற்பரப்பில் ஆவியாகக்கூடிய தண்ணீரை, அதாவது நீராவியை எடுத்துக்கொண்டு வரும். இது கிழக்கிலிருந்து வரும்பொழுது அதாவது நீர்த்துளிகளை எடுத்து வரக்கூடிய காற்று தமிழகத்தில் நுழையும் பொழுது என்னாகும்னா மழையை கொடுக்கும். வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் வந்து வெப்பநிலை குறைவான பகுதி, அதுவும் ஹை பிரஷர் உயரழுத்த காற்றாலை வருகிறது. சென்னை, அது கடலூர் வரைக்குமே, அதாவது என்ன சொல்ல போனால் புதுச்சேரி வரைக்கும் உயரழுத்த காற்று வருகிறது. சென்னையெல்லாம் பனிப்பொழிவு இருக்கும் இன்றைக்கு. அதாவது இன்னும் சொல்லப்போனால் நான் டெல்டா மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை, அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால் மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ இடத்துலையும் கொட்டி தீத்துன்னு நினச்சிடாதீங்க. இந்த இடத்துலலாம் இன்று மேகம் வந்தது, ஆங்காங்கே துளி ஸ்ப்ரே பண்ணிச்சு காலையில். இப்படிப்பட்ட வானிலை இன்று நிலை நீடித்தது காரணம், கிழக்கு காற்று இந்த இடத்துல மட்டும்தான் நுழையுது. பாக்கி எல்லாமே ஹை பிரஷர் காற்று, அதாவது குளிரலை வருகிறது கடலிலிருந்து. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர், செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம், இதெல்லாம் இன்று குளிர் மட்டுமே இருக்கும். இன்று நாளை, அதாவது இன்று 24, நாளை 25, மறுதினம் 26, 3 நாட்களுக்கு மழை வாய்ப்பு இல்லை எனலாம். கடலூர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கடல் ஓரம் மட்டும், கடல் ஓரம் அதாவது புவனகிரிக்கு கிழக்கு, அப்படிதான் வச்சுக்கணும். சிதம்பரம், பிச்சாவரம், கிள்ளை, சாமியார்பேட்டை, பரங்கிப்பேட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் கடல் ஓரம், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெல்டா மாவட்டம் ஒரு முக்கோணமாக இருக்கும். அதிராம்பட்டினத்திற்கும் சீர்காழிக்கும் இடைப்பட்ட அந்த டெல்டா மாவட்டம், அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும், திருவாரூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டத்தின் அதிராம்பட்டினம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை பகுதி, இந்த பகுதி தூறல் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அதிகாலை நேரங்களிலே. அதாவது இன்று 24 சரி, நாளை 25, 26 வரைக்குமே ஒரு சில இடங்களிலே. ஆனால் மேகம் இருக்கும் அளவிற்கு மழை இருக்காது. ஏகப்பட்ட மேகம் வரும். ஏதோ உங்களுக்கு இதுதான் உங்களை விரக்தி அடை செய்வது. இவ்வளவு மேகம் இருக்கிறதே, இந்த மழை பெய்யவில்லை, இது பெய்யாது என்று உங்களை கவலையடைய செய்வது, உங்களை குழப்ப செய்வது இதுதான். இவையெல்லாம் மாறும், எல்லாமே மாறும், கவலைப்படாது. அதாவது குழம்பாதீர் என்று பலமுறை சொல்லியும் இன்றும் குழம்பி என்னையும் அழைத்து இன்னும் குழம்பி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர். இன்றும் அழைப்புகள், ஏகப்பட்ட அழைப்புகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் இன்னும் குழம்பி கொண்டிருக்கிறீர்கள், அந்த நிலையை தயவு செய்து விட்டுவிடுங்கள். இன்று 24, நாளை 25, 26, 3 தினங்களும் கடல் ஓரம், கடலூர் உள்ளிருந்து கன்னியாகுமரி வரைக்கும், குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் கடலோரம், புதுக்கோட்டை கடலோரம், அதாவது ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினம், மணமேல்குடி, கட்டுமாவடி பகுதி, தொண்டி பகுதி, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதி, இங்கெல்லாம் லேசான மழை. இது இப்போ கூட தொண்டிக்கும் சிவகங்கைக்கும் இடைப்பட்ட காளையார் கோயிலுக்கும் சிவகங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதேபோல் சிவகங்கைக்கும் கொட்டாம்பட்டிக்கும், சிவகங்கை கிடையாது, பிள்ளையார்பட்டிக்கும் கொட்டாம்பட்டிக்கும் இடையேயும், அதேபோல் மேலூர் மற்றும் பிள்ளையார்பட்டிக்கும் இடையே உள்ள அந்த முக்கோணம், அதாவது பிள்ளையார்பட்டி,
கொட்டாம்பட்டி மேலூர் இந்த ட்ரையாங்கிள்குள்ளார மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதே போல் தொண்டிக்கும் சிவகங்கைக்கும் இடைப்பட்ட காளையார் கோயிலுக்கும் சுற்று வட்டாரம் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதே போல் புதுக்கோட்டை மற்றும் அந்த திண்டுக்கல் மாவட்ட எல்லையில் ஒரு இடத்துல மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு உள்ள மழை, இப்போது 6 மணி நிலவரப்படி. இதே போல் ஆங்காங்கே ஆங்காங்கே நாளை 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் இருக்கும். குறிப்பாக கடல் ஓரம், கடல் ஓரத்தில், அதாவது வேதாரண்யம், நாகப்பட்டினம், விழுந்தமாவடி, வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம், தகட்டூர், தென்னடார், பஞ்சநதிக்குளம், இப்படிப்பட்ட கடல் ஓரப்பகுதி, முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம் பகுதி, இந்த ஓரப்பகுதி அதாவது சீர்காழி, தரங்கம்பாடி, பூம்புகார், திருக்கடையூர், காரைக்கால், அதேபோல் பொறையார், வேளாங்கண்ணி, இப்படிப்பட்ட கடல் ஓரப்பகுதியில் அதிகாலையில் லேசான மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. லேசான தான், மிதமான வாய்ப்பு இல்லை, லேசான மழை வாய்ப்பு இருக்கிறது. விட்டு விட்டு பாசிங் க்ளவுட், ஓடிட்டே இருக்கும் மேகம், பேஞ்சிட்டு போயிட்டே இருக்கும், அதே போல் அடுத்தடுத்த ஊர்களுக்கு போய்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட மழை 24 இன்று இரவு, 25 நாளை அதிகாலை இருக்கும். அதே போல் 25 இரவு, 26 அதிகாலை இருக்கும். வேறு எங்கும் மழைக்கு வாய்ப்பில்லை. 26 அதே போல் தென் மாவட்டங்களுக்கு 26 கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் ராமநாதபுரம் இந்த கடலோரப் பகுதி வாய்ப்பு இருக்கிறது. 27ஆம் தேதி புதிய சிஸ்டம் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி அடையும். 28ஆம் தேதி இலங்கை மீது ஏறும் தெற்கு பகுதி, இலங்கையோட தெற்கு அரைப்பகுதியில் நிலை கொள்ளும். 29ஆம் தேதி இலங்கையில் பாதியும் மன்னார் வளைகுடாவில் பாதியுமாக இருக்கும். 30ஆம் தேதி குமரி கடலுக்கு வரும். 1ஆம் தேதி குமரி கடலிலே மேற்கு பகுதி, அதாவது அரபிக்கடலும் குமரி கடலும் சந்திக்கும் இடத்துக்கு போகும். 2ஆம் தேதி மாலத்தீவு, லட்சத்தீவு கிடைப்பட்ட பகுதிக்கு சென்று அப்படியே மேற்கு நோக்கி நகரும். இப்போ எதுக்கு இந்த தேதியெல்லாம் சொல்லியிருக்கேன்னா, 27ல லேசாக மழை தொடங்கும், அதாவது கடல் ஓரத்தில் முதல் மழை தொடங்கும். 27ஆம் தேதி சிஸ்டம், நீங்கள் ஒன்றே 28 சொன்னால் அதுக்கு தான் எதுக்கு விளக்கமாக சொல்கிறாங்க கவனிச்சிங்க. 27ஆம் தேதி இலங்கையோட கிழக்கு பகுதிக்கு வரும்பொழுது எங்கே மழை தொடங்கும்னா, இலங்கையில் மழை தொடங்கும் முதல்ல. அப்புறம் அதோடய சுழற்சி வெளி சுற்று ஒரு வட்டம் போட்டு பார்த்தா தெரியும். இலங்கையை ஒரு கிழக்கு பகுதியை மையம் வச்சு ஒரு வட்டம் போட்டிங்கன்னா எங்கே தொடும்னா, கோடியக்கரை முனையை தொடும், வேதாரண்ய பகுதியை தொடும், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியை தொடும், தூத்துக்குடியை தொடும். 27ஆம் தேதி அந்த அளவுக்கு மழையை கொடுக்கும். 28 இலங்கை மீது ஏறி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, சென்னை முதல் திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி முதல், கும்முடிப்பூண்டியில் பழவேற்காடு தடா செக் போஸ்ட் முதல், தடா முதல் ஸ்ரீஹரிகோட்டா முதல் 28ஆம் தேதி மழை தொடங்கும். கடல் ஓர மாவட்டங்கள் மட்டும் 28ஆம் தேதி இருக்கும். 28ஆம் தேதி இரவு எங்கும்னா, கடலோர மாவட்டங்களின் உள் மாவட்டம், கடலோர மாவட்டங்களும் எதுனா 28ஆம் தேதி 28ஆம் தேதி காலையில் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அது அடுத்தபடியாக விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு 28 இரவு மழை தொடங்கும். 29 தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கும், சேலம் வரைக்கும் எட்டும். 29 தான், ஏன்னா 28 சொல்லிக்கிட்டு இருக்கோம். 28 என்பது ஒரு மெல்ல வருவதில் உள்ள ஒரு மெல்ல ஒரு வேகம் இருந்தாலும், 29 உள் மாவட்டங்கள் தொடங்கிடும். அதாவது இலங்கை 27, கடலோர மாவட்டங்கள் 28, உள் மாவட்டம் 28 இரவு, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரியெல்லாம் 29 தொடங்கும். பெங்களூரும் 29 தொடங்கும், 29 இரவு. 30ஆம் தேதி கேரளா, கர்நாடகா, ஏன்னா அது மேற்கு நோக்கி நகர நகரம் தான், அதோட சுற்று வெளி காற்று சென்னையில் நுழைஞ்சு கன்னியாகுமரி போகக்கூடிய காற்று, அது மேற்கு நோக்கி நகரும்போது சென்னையில் நுழைஞ்சு திருவனந்தபுரம் போகும், இன்னும் மேற்கு நோக்கி முடியும்போது சென்னையில் நுழைகிற காற்று கொச்சிக்கு போகும், இன்னும் மேற்கு நோக்கி நுழையும் போது சென்னையில் நுழைகிற காற்று மங்களூர் போகும், இன்னும் மேற்கு நுழையும் பொழுது சென்னையில் நுழைகிற காற்று நேரடியாக உடுப்பி, மங்களூர் அப்படியே நேர் மேற்கு நோக்கி போகும். இப்படித்தான். ஆகவே 27 விட 28 மழை கூட இருக்கும், 28 விட 29 கூட இருக்கும், 29 விட 30 கூட இருக்கும், 30 விட 1ஆம் தேதி 2ஆம் தேதி கூடுதலாக இருக்கும். இதில் அனைத்து நாட்களும் 28 வேதாரண்யத்தில் தொடங்கும் பொழுது 28லிருந்து வேதாரண்யத்துக்கு தினசரி மழைதான். ஏன் சார் வேதாரண்யம் சொல்லிட்டீங்க, நாகப்பட்டினம் இல்லையா, நாகப்பட்டினம் தான். சென்னை வரைக்கும் 28 எப்போ மழை தொடங்குதோ 28 அதில் இருந்து உங்களுக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும். இப்போது வானம் இன்றைக்கு எப்படி இருந்துச்சு, முற்றிலுமாக மூடி இருந்தது, இதே போல தான் வானிலை இருக்கும். 28ஆம் தேதியிலிருந்து 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் வெயில் காட்டலாம், வெயில் காட்டலாம்னு சொல்ல முடியாது, வெளிச்சம் காட்டலாம், லைட்டாக ஓப்பன் ஆகலாம்,
அப்போ சூரிய ஒளி மட்டும் லேசாக வெளிச்சம் வருமே தவிர உடனே மூடிவிடும். இப்படிப்பட்ட வானிலை இருக்கும் 28க்கு மேல் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வெளித்த வருமே தவிர வெயில் இருக்காது 28க்கு மேல். 28 விட 29 கூடுதல் மழை, 29 விட 30 கூடுதல் மழை என்று உள் மாவட்டங்களுக்கு செல்ல செல்ல கடலோர மாவட்டங்கள் மழையளவு கூடும். தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் வேதாரண்யம் ராமேஸ்வரம் பகுதி, குறிப்பாக டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், இன்னும் சொல்லப்போனால் கடலூர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென்காசி, விருதுநகர், மதுரை மற்றும் தேனி, எந்த மாவட்டத்தை நான் ஒதுக்கவில்லை. கடலோர மாவட்டம் என்றால் உங்களுக்கு தெரியும், அனைத்து மாவட்டங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்த மாவட்டம் என்றால் அதை ஒட்டியிருக்கூடிய மாவட்டம், அதாவது கடலோர மாவட்டம் உதாரணத்துக்கு ராமநாதபுரம், புதுக்கோட்டை என்றால் அது அடுத்த மாவட்டம்னா சிவகங்கை, மதுரை. அதுக்கு அடுத்த உள் மாவட்டம்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்திலையும் திண்டுக்கல் வரும். அடுத்தது மேற்கு மாவட்டம்னா திருப்பூர், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்திலையும் திருப்பூர் வரும். கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்தபடியாக, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டம் அடுத்தபடியாக, நீலகிரி மாவட்டம். இப்படி 29ஆம் தேதி நீலகிரிக்கு மழை தொடங்கிவிடும். 28 தொடங்கினோம், 29 நல்ல மழை எதிர்பார்க்கலாம். இது 28ஆம் தேதி சிஸ்டம். 27ஆம் தேதி இலங்கை வந்து 28ஆம் தேதி இலங்கை மீது ஏறி 29ஆம் தேதி மன்னார் வளைகுடா வந்து கன்னியாகுமரி வழியாக அது மேற்கு நோக்கி நகரக்கூடிய சிஸ்டம். 28, 29, 30 அடுத்தபடியாக 2ஆம் தேதி அடுத்த சிஸ்டம், அதாவது 28ஆம் தேதி வந்த சிஸ்டம் 2ஆம் தேதி லட்சத்தீவை தாண்டி சென்று கொண்டிருக்கும் பொழுது அதே நேரத்தில் இலங்கைக்கு கிழக்கு பகுதியிலிருந்து இலங்கை மீது நன்றாக மைய இலங்கையில் ஏறும் அளவிற்கு, அதாவது தென் இலங்கையில் ஏறியது, இது நன்றாக மைய இலங்கையில் ஏறி நல்ல மழையை ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் சென்னைக்கும் கனமழையை கொடுக்கும். முதல் சிஸ்டம் சென்னைக்கு குறைவாக மழை கொடுத்தாலும் இரண்டாவது சிஸ்டம் தமிழகத்திற்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழையை கொடுக்கும். ஆனால் வடகோடியில் இருக்கக்கூடிய, வடக்கு மேற்கு கோடியில் இருக்கக்கூடிய அந்த கர்நாடக எல்லை உடுப்பு, அதாவது ஒசூர், பெங்களூர், அந்த தேன்கனி கோட்டைக்கு தான் குறைவாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப கடைகோடியில் இருக்கிறது, வட மேற்கு முனையில் இருக்குது, அது மட்டும் குறைவான மழை இருக்கும். ஆனால் சராசரி மழை கிடைத்துவிடும், கவலைப்பட வேண்டாம். சராசரி மழை கிடைத்துவிடும், கவலைப்பட வேண்டாம். அதிக மழையை எதிர்பார்க்கும் இடம், நம்பர் ஒன் டாப்பில் இருக்கக்கூடிய இடம் மழை பொழிவில் வேதாரண்யம், தலைஞாயிறு, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, கோட்டூர் மற்றும் மதுக்கூர், அதிராமப்பட்டினம், இந்த பகுதி மற்றும் திருவாரூர் பகுதி உண்டு, திருவாரூர், நாகப்பட்டினம், திருக்குவளை, கீழையூர், இந்த பகுதி எல்லாமே, மன்னார்குடி, நீடாமங்கலமும் அடுத்தடுத்து பிடிக்கும். அடுத்தது ராமநாதபுரம் மாவட்டம், அனைத்து கடலோர பகுதியுமே ராமநாதபுரம், புதுக்கோட்டை, அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம், அதுவும் முதலிடம் தான் பிடிக்கும். தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் மொத்தம் முதலிடம் பிடிக்கும். அதிலும் உள்ளே சென்று தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் டாப்பில் இருக்கும் மழை, நல்ல மழையை கொடுக்கும். முதல் சிஸ்டமே ஏன்னா இலங்கை மன்னார் வளைகுடா கடந்து அது அப்படியே குமரி கடலுக்கு செல்லும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையோட தெற்கு பகுதி, அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டம், 29-30 வெளுத்து வாங்கும் மழை. 29-30 கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தேனி, விருதுநகர் மாவட்டத்தின் அந்த சதுரகிரி பகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் பகுதி எல்லாம். ஏன் சார் அது சொல்லிட்டீங்க, அப்போது சிவகாசி பெய்யாதா? சிவகாசியும் உண்டு, டாப் இடத்து சொல்கிறேன். அனைத்து மாவட்டங்களிலும் மிக குறைவான மழை பெய்யும் இடம் என்ன சொல்லிங்கன்னா பெங்களூரை ஒட்டியிருக்கிடம். நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கக்கூடியது வேதாரண்யம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி. வேதாரண்யம்னு இல்லை, தலைஞாயிறு, முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, கோட்டூர் எல்லாமே இது நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும். அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி. மிக குறைவான மழை இந்த அந்த சுற்றில் வந்து, அதாவது ஒசூர், பெங்களூர், அதைப்படி ஒட்டியிருக்கிய தேன்கனிக்கோட்டை பகுதி, அந்த கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி மாவட்டம், அதான் அந்த எல்லையோரம் தான் குறைவாக இருக்கும். இருந்தாலும் அங்கேயும் சராசரி மழை கிடைக்கும், கவலைப்படாதீர். உடனடியாக இதை கேட்டுவிட்டு சோர்ந்து விடாதீர். அடுத்தபடியாக 28 சிஸ்டம், 3ஆம் தேதி அடுத்த சிஸ்டம் வந்து 2ஆம் தேதியே மழை தொடங்கிடும் இலங்கைக்கு. 2ஆம் தேதியே டெல்டா மாவட்டத்திலும் தொடங்கிடும், தீவிரமடையும். ஏற்கனவே பெய்து கொண்டிருக்கும் மழை தீவிரமடையும் அடுத்த சிஸ்டத்தால், அடுத்த சிஸ்டம் நெருங்கி வர்றதுனால. ஏற்கனவே மேற்கு கிழக்கு காற்று மேற்கு நோக்கி பண்ணி சென்று கொண்டிருக்க நேரத்தில் அடுத்த சிஸ்டம் வந்து பெய்து கொண்டிருக்கும் மழை அதோட அதிகரிக்கும். 2ஆம் தேதியிலிருந்து அதாவது 28 சிஸ்டத்தை காணும். 2ஆம் தேதி சிஸ்டம் இலங்கையில் மையப்பகுதியில் வந்து அப்படியே மன்னார் வளைகுடா, ராமேஸ்வரம் பகுதியை ஒட்டி போகும், அதாவது தென் தமிழகத்தில் நுழைந்து அந்த சிஸ்டம் போகும். சிஸ்டம்னா புயல் கிடையாது, கவலைப்படாதீங்க. தாழ்வு நிலை வேகம் எம்டியை சுற்றி காற்று சுழலும், அதான் எம்டியை சுற்றி மேகங்கள் வரும், மழை மேகங்கள் வரும், ஈரக்காற்று வரும், நீராவியை எடுத்துக்கொண்டு வரும் கடல் நீராவியை, அதுதான் கவலைப்படாதீர். 28 அடுத்தது 3ஆம் தேதி சிஸ்டம் இலங்கையோட மையப்பகுதி வழியாக, மன்னார் வளைகுடா வழியாக, தென் தமிழகம் வழியாக அது அரபிக்கடல் சென்று போகும். 2ஆம் தேதி சிஸ்டம், 3ஆம் தேதி அந்த சிஸ்டம், 2ஆம் தேதி இலங்கை வந்து, 3ஆம் தேதி மன்னார் வளைகுடா, 4ஆம் தேதி தென் தமிழகம், 5ஆம் தேதி அரபிக்கடல், 6ஆம் தேதி மேற்கு நோக்கி நகரம்.
ஆகவே ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம் ஒரு தீவிரமடைஞ்ச அரபிக்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும். டிப்ரெஷனாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உண்டு எதிர்பார்த்தம் அல்லவா, அதுதான் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கிறது. அதாவது 28ஆம் தேதி சிஸ்டம் அரபிக்கடலுக்கு சென்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிடும், டிப்ரெஷனாக மாறி அது அப்படியே ஏடன் வளைகுடா நோக்கி நகரும், ஏடன் வளைகுடா நோக்கி நகரும். அதாவது ஆப்பிரிக்காவுக்கும் அந்த ஏமன் இடைப்பட்ட பகுதி, அதாவது சோமாலியாவுக்கும் ஏமனுக்கும் இடைப்பட்ட பகுதி அந்த ஐடன் வளைகுடா நோக்கி நகரும். அது டிப்ரெஷன், அவன் எதிர்பார்த்த ஒரு டிப்ரெஷன் உறுதியாகி விட்டது. அது 28ஆம் தேதி வரைக்கிறது, 3ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்கில் அரபிக்கடலில் மேற்கு நோக்கி டிப்ரெஷனை பயணிக்கும். ஓகே, முடிந்து விட்டது. அடுத்தபடியாக 3ஆம் தேதி சிஸ்டம் முடிந்து மழையை கொடுத்து நல்ல மழையை தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்துக்கும் கொடுக்கும். இதுவும் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கக்கூடியது டெல்டா மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம், அடுத்தடுத்து பிடிக்கக்கூடியது அடுத்த உள் மாவட்டம். இப்படியே படிப்படியாக உள்ளே செல்ல 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 தென்கிழக்கு திசையிலே முதலிடத்தை பிடிக்கும், வட மேற்கு திசையிலே கடைசி இடத்தை பிடிக்கும். அப்படியும் கிருஷ்ணகிரியில் சராசரி மழை கிடைக்கும். இங்கே ஓசூர், தேன்கனிக்கோட்டை, அந்த கர்நாடகாவோட வடமேற்கு பகுதி, அதாவது தமிழகத்தோட வடமேற்கு பகுதி கர்நாடக எல்லையோர பகுதி, இதாக குறைவாக இருக்கும். இருந்தாலும் அங்கேயும் சராசரி மழை கிடைக்கும் சொல்லிட்டு தயவுசெய்து குறைவாக இருக்கும்னா பயந்துடாதீங்க. அதிக மழை வேதாரண்யத்திலிருந்து நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதிக மழையை கொடுக்கும். இன்னும் கடலூர்லேருந்து எடுத்துக்கலாம், கடலூரை விட நாகப்பட்டினம் மாவட்டம் கூடுதல் மழை கிடைக்கும். ஓகே, முடிந்து விட்டது. அடுத்த சிஸ்டம் 7ஆம் தேதி வரைக்கும், 3ஆம் தேதி சிஸ்டம் 7ஆம் தேதி வரை மழை கொடுக்கும். அடுத்த சிஸ்டம் 8ஆம் தேதி வரும். 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் அடுத்த சிஸ்டம் தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தது அப்போ 28ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழை 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. மழை தொடர்ச்சியாக மழை, தினசரி 1 மணி நேரம் வெளிச்சம் காட்டும், 1/2 மணி நேரம் வெளிச்சம் காட்டும், 1-2 மணி நேரம் சில நாள் வெளிச்சம் காட்டும், அவ்வளவுதான். மீதம் பகல் எல்லாமே ஒரே இருண்டு கிடக்கும், மழை பெய்து கொண்டிருக்கும், தூரி கொண்டிருக்கும், சாரலிந்து கொண்டிருக்கும், கனமழை இருக்கும். இதில் குறிப்பாக கனமழை நாள் என்பது 29, 2, 3, 4, 8, 9, 10. அடுத்த சிஸ்டம் 3rd சிஸ்டம் சொல்லியாச்சு. 4th சிஸ்டம் 12ஆம் தேதிக்கு மேல் ஒரு தீவிர சிஸ்டம் இலங்கை நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 12லிருந்து 18க்குள் அது இலங்கை கரை கடக்கும் என்பதில் கிட்டத்தட்ட உறுதியாக தெரிகிறது. அது தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது, அதுதான் பவனாக இருக்கும். எதிர்பார்க்கப்பட்டது டிப்ரெஷன் ஓகே, அடுத்தது பவன். பவன் வந்து நிச்சயமாக 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள் டிசம்பர் மாதம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மழையெல்லாம் டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. தயவுசெய்து ஓரிரு நாள் மட்டும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டியது கட்டாயத்தில் இருக்கிற உங்களை இருகரம் கூப்பி தயவுசெய்து குழம்பாமல் இருக்க உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து நீங்கள் என்னை அழைத்தாலும் நான் சொல்லக்கூடிய தகவல் இந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதே தான் உங்களுக்கும் சொல்வேன். தயவுசெய்து நேரடியாக அழைத்து உங்களுடைய வேதனையை என்னிடம் தெரிவித்து என்னையும் சோர்வடைய செய்துவிட்டார். எனக்கு ஏற்கனவே உடம்பு மிகவும் மெலிந்து விட்டது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமை காக்க கேட்டுக்கொள்கிறேன். 22ஆம் தேதி 28ஆம் தேதி வரைக்கும் உள் மாவட்டம், 29 வரைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி, 29 வரைக்கும் பொறுமை காக்கணும். தேதி 24, இன்னொரு 3-4 நாட்கள் தான் இருக்கிறது. டெல்டா மாவட்டத்துக்கு 28 வரைக்கும் பொறுமை காக்கணும். பிற மாவட்டங்களுக்கு உள் மேற்கு மாவட்டம் உடுமலைப்பேட்டை பாருங்கள், ஃபோன் பண்ணல திடீர்னு ஃபோன் வரும், உடுமலைப்பேட்டை சொல்லலை என்ன இந்த திருப்பம். எந்தெந்த இடம் காற்று பகுதியாக இருந்ததோ, எந்தெந்த மாவட்டங்கள் தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று பகுதியாக இருந்ததோ, அதெல்லாம் வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான இடம் என்பது உங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஸ்ரீராமபுரம், ரெட்டியார் சத்திரம், அதே போல் மதுரையோட மேலூர், அது கூட வெப்பச்சல மழை கிடைத்தது, இருந்தாலும் பழனியெல்லாம் அறவே மழை கிடைக்கவில்லை. தாராபுரம், குண்டடம், பல்லடம், அதே போல் உடுமலைப்பேட்டையோட அனைத்து பகுதியும், அமராவதி நகர் பகுதி, மானுப்பட்டி, அதே போல் கொங்கல் நகரம், அதே போல் அனைத்து பெதப்பம்பட்டி, அதே போல் வெள்ளியம்பாளையம், கணபதி பாளையம், மடத்துக்குளம், அதே போல் அனைத்து இடமுமே, அதே போல் நம்முடைய கொல்லிமலையோட கிழக்கு பகுதி, கொல்லிமலையோட சுற்று வட்டாரம் எல்லாமே, மணப்பாறை பகுதி, அரவக்குறிச்சி பகுதி, கரூர் பகுதி, அதே போல் நாமக்கல் மாவட்டத்தோட பரமத்தி வேலூர் பகுதி, மற்றும் இன்னும் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய குறைவாக இருக்கிறதோ அது எல்லாம், அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்திற்கு வட மேற்கு பகுதி, அதாவது அந்த ஏலகிரி மலைக்கும் செங்கத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, இந்த இடமெல்லாமே வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான இடம். ஆகவே அந்த மழையெல்லாம் இப்பொழுது 28, 29லிருந்து பெய்ய இருக்கிறது. உடனடியாக உங்களுக்கு குளத்தையே ஏறியும் நிரப்பாது, ஒரே நாளில் கொட்டி தீர்க்காது, சீரான மழை இருந்து கொண்டே இருக்கும். 29 கனமழையாக இருக்கும், 30 நல்ல மழையாக இருக்கும். ஆகவே மழையானது டிசம்பர் 31 வரை இருக்கும். தொடர்ந்து 28லிருந்து தொடர்ந்து இணைந்து கண்காணித்து அனுபவித்து இறுதியிலே நீங்கள் முழு நிம்மதியை அடையும் அளவிற்கு மழை கொடுத்துவிடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
தொடர்ந்து பொறுமை காக்க இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எந்த மாவட்டத்தையும் நான் ஒதுக்கவில்லை, எந்த ஊரையும் ஒதுக்கவில்லை. உங்கள் ஊர் உட்பட மழை பெய்யும் 28 இருந்து. நன்றி.